மனம் லயப்பட என்ன செய்ய வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஒன்றான மன லயப்படுவதற்கு என்ன வேண்டும் தியானம் வேண்டும் நாமத்தை ஜபம் செய்ய செய்ய அவருக்கு மன லயப்படும் மன லயப்படுவதற்கு நீ போராடிட்டு இருக்க அவசியமே இல்லை நாம ஜபமே மனம் லயப்படுவதற்கு காரணமாக இருக்கும் நாமத்தை நாம ஜபம் பூஜை செய்யணும் நாமஜபமாகி பூஜை செய்தால்தான் திருவுடி பூஜையை தவிர மனம் ஒருவனுக்கு லயப்படாது மனல் ஐயப்படுவதற்கு ஒன்று திருவுடி பூஜை தான் வேறு வேறு வகையான முயற்சி எடுத்து காலத்தை வீணாக்கக்கூடாது ஆக ஒரு நாள் வீணாக்காமல் முடிந்த அளவுக்கு காலையில் 10 மணி உட்காந்து நாமச்சபம் செய்தலும் வீழ்ந்து வணங்குதலும் காலை எந்திரிக்கும் போது வீழ்ந்து வணங்கு அது குடும்பம் வந்தாலும் சரியா குடும்பத்தை இருந்தாலும் குற்றமில்லை அவன் கடவுள் தெரியாதா தெரியும் அவனுக்கு தெரியும் எல்லாம் எல்லாமே அவனுக்கு அவர்கள் தான் இதுலேருந்து கரை கண்டு வராது நீங்கள் யாசி நினைச்சிடாதீங்க அவர்களை எல்லாத்திலையும் துறவத்தையும் கை கண்டவர்கள் அவர்கள் சிற்றுன்பத்தில் பேரின்பத்தை கண்டவர்கள் ஞானிகள் புரிந்து கொள்ளுங்கள் சிற்றின்பத்தில் பேரின்பத்தை கண்டவர்கள் அவர்கள் ஆகவே அவருக்கு தெரியாத ஒன்று இல்லை உலகத்தில் அவருக்கு தெரியாத ஒன்று ரகசியம் கிடையாது ஆகவே பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்கள் மண்டிட்டு வணங்கலாம் ஆண்கள் சாதாம் இருந்து வணங்க வேண்டும் காலை எந்திரிக்கும் போதே என்ன நான் அப்படி செய்திருக்கிறேன் காலை எந்திரிக்கும் போதே சாதாம் இருந்து வணங்காமல் எந்திரிக்க மாட்டேன் என்னையா உடம்பு சுத்தணும் உடம்பு சுத்த அப்புறம் பாதிக்கலாம் புறத்தையுமே நீரான அமையும் அகத்தையுமே வாயுமாக காணப்படும்னா இந்த இதனால் ஒருத்தவங்க குளிக்காமல் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை அது பிடிக்கிறது நல்லது தான் ஆனால் அது வீழ்ந்து வணங்குறதுனால ஒரு பெரிய அது குற்றம் நினைச்சிட மாட்டாங்க ஞானிகள் குடிக்காம ஏன் வணங்கினு கேட்டான் நாங்களாம் பெரிய காலத்துக்கு பண்ண குளிக்க மாட்டோம் நாங்கள் நான் பூஜை செய்ய நாங்கள் குளிக்கிறதே 9 மணிக்கு தான் கொடுப்போம் நாங்கள் இதுக்காக போய் காலையில் குளிக்கணும் குடிக்கிறதா வாய்ப்பு தான் குளிப்போம்னு இதுக்காக ஒரு பெரிய ஒரு கடமை நினைக்கிற மாட்டேன் காலையில் வந்துச்சு பூஜை குளிச்சுட்டு தான் பூஜை செய்யணுங்கிற கொள்கை நினைக்கல பூஜை செய்யறதே குளிப்பல் ஏன்னா நாமத்தை சொன்னால் நான் புனித நீர் ஆடிட்டு அர்த்தம் ராமலிங்க சாமிகளை என்ன புனித நீர் ஆடிட்டோம் அதான் குளிச்சிட்டோம் நாம தெரிஞ்ச நாம ஜபமே குளியல் அவள் தான் உடம்பை குளிச்சுட்டு அர்த்தம் மற்ற குளியெல்லாம் உடம்பு ஆரோக்கியத்திற்காக அது குளிக்கக்கூடாதுன்னு சொல்லலை அதுக்காக நீங்கள் இது குளிக்கக்கூடாதுன்னு நினச்சிடாதீங்க குளிக்க நல்லது அடிப்படை மனம் குளிக்க உடம்பு குளிக்குது புறத்தையுமே நீரான மையம் உடம்பு தூய்மையாக நீரானம் அக தூய்மை வாய்மையால் காணப்படும்னா அதே நான் வாய்மைனா உண்மை தூய்மை மெய்மை அப்போ எப்படி ஒரு வாய்மை வாய்மை உண்மையானவர்களை வணங்கினால் அன்றி ஒருவனுக்கு உண்மையாகுது வாய்மை கிடைக்காது வாய்மை என்பது உண்மை என்றும் மெய்மை என்றும் சத்தியம் என்று பொருள்படும் பராமலிங்க சாமி வணங்கும் போது தான் தூய்மை வரும் தூய மனசு வரும் அப்போ அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் தான் உண்மையால் வாய்மை என்பது கடவுளுக்கு வாய்மை என்று சொல் உண்டு கடவுளுக்கு வாய்மை என்று சொல் போரத்தீமை யார் சொல்வார் தூய்மை என்பது அவாய்மின்மை பட்டது வாய்மை வேண்டவர்னா என்னையா வள்ளுவனை என்ன வாய்மை வேண்டவர்னா வள்ளுவனாகிய நாகி நாங்களே வாய்மை உள்ளவர் வாய்மைக்கு தூய்மை என்றும் உண்மை என்றும் மெய்மை என்றும் சத்தியம் என்றும் பொருள்படும் இப்போ ஞானிகளை வணங்கினால் உண்மையை வணங்குவதாக அர்த்தம் ஞானிகளை வணங்கினால் சத்தியத்தை வணங்குவதாக அர்த்தம் ஞானியை வணங்கினால் மெய்மையை வணங்கினாக அர்த்தம் அப்போ வாய்மை கடவுள் இப்போ ராமலிங்க சாமியில் இருக்கிற வள்ளுவர் பெருமான் இருக்கான் வாய்மை உள்ளவன் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க